கிரியா இருக்கும் போது வந்து நீங்க சொல்றது எதிர்மறை ஒரு நெகட்டிவ் தாட்டு இந்த நேரத்துல தான் கரெக்டா வருது. இந்த சாயந்தர நேரத்துல தான் கரெக்டா வருது. நான் நெசவுல இருக்கும் போது ஒரு தாட்டு வருது, அப்படியே தாட்டு மாதிரி வந்து ஒரு பயம் பயமுறுத்துது, என் மனக்கலக்க மாதிரி. அதுக்கு சரி இது வந்துருதேன்னு சொல்லி, சரி இது வந்து நம்ம வந்து அகத்துல சண்டை படக்கூடாது, நம்ம வேலை வந்து புறத்துலதான் நெசவுலதான் நம்ம வேலை பார்த்தா இருந்தா கூட பின்னே வந்து மனசு வந்து அதுலயே அங்க அகத்திலே போகுது. சரி இது இப்படிதான் வரும், தாட்டா தான் வருது, இதை வந்து சிந்தனை நம்ம பண்ணக்கூடாது, திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சரி தாட் தானே வந்து நம்ம சும்மா இருக்கா இருந்தா கூட இருக்க முடியலையா, இருக்காம வந்து அது சரி இது தாட் வருது இது திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்னா அனுப்புறதா அந்த அதுவே ஒரு வேலையா போகுது. அனுப்புறாங்க நல்லா இருக்கிற நேரத்துல நல்லா புரியுது. ஆனா இந்த நெகட்டிவ் தாட் அந்த இதெல்லாம் வரும்போது வந்து என்னால ஒண்ணும் பண்ணவே முடியல, அப்படியே ஒரு மைண்டே ஒரு மாதிரி ஆயிருது. யாரோட இருந்தா கூட யார்கிட்ட பேசாம நான் கொஞ்சம் தனிமையிலே இருக்க பாக்குறேன், அந்த மாதிரிதான் நினைப்பு வருது. இல்ல இப்போ உதாரணமா இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு இருட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டுக்குள்ள போகும்போது அந்த இருட்டு வந்து அப்படி இதெல்லாம் ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏதாவது ஏற்படுத்தினா பரவாயில்ல, ஒரு சூழ்நிலையும் இல்லாம சும்மா நீங்க பயப்பட்டீங்கன்னு சொன்னா அந்த பயத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அவ்வளவுதான், இந்த பயம் இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா சரிங்க. அது அந்த மாதிரி மன பயப்பட்டா கூட சரி, அது இருந்து போட்டதுன்னு நினைச்சா கூட பின்ன வந்து என் மனசு வந்து இன்னொன்னு சொல்லிடுது. இந்த மாதிரி வந்து இப்ப பிரஷர் கூடி இருக்குமோ, மண்டையில வந்து பின்மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குமோ, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, இல்ல ஸ்ட்ரோக் வந்துருமோ, என்னென்னமோ பழைய பழைய இதெல்லாம் நம்ம செய்தியில பார்த்ததெல்லாம் எல்லாம் மைண்ட்ல போய் அது வந்து பின்னே அது வந்து வெளிப்படுது. தனியா இதெல்லாம் ஆயிரமோ ஆயிரமோ சொல்லி வெளிப்படுது. பின்னே நமக்கு ஆஹா இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, ஏன் பின்னே நம்ம சிந்திக்கிறோம், சரி இது வந்து திங்கிங் அதேமே கூட தாட்டா வந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அது தாட்டா அந்த இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிறத கூட ஒரு தாட்டா எடுத்துக்கிடுங்க, திங்கிங்கா எடுக்காதுன்னு விட்டுருங்க. பயமுறுத்துற மாதிரி தாட்டம் வந்தாலும் அது தாட்டா எடுத்துக்கிடுங்க, திங்கிங்கா மாத்தாதுங்க. சரிங்க, அது அப்படி எல்லாம் வராதுன்னு சொல்லி எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நல்லா இருக்குங்கும் போது இப்படி இந்த மாதிரி தாட்டு வந்ததுனால இந்த மாதிரி பயமுறுத்துறது வந்ததுனால உள்ள விளைவு தானே வழிய வேற ஒன்னும் நினைக்கிறிய இப்ப அவர் பேசுறது இங்க நல்லாதான் இருக்கு, ஆனா உங்களை பத்தி கூட அவங்க கிட்ட கூட சொன்னேன், அவர் இங்க நல்லா பாக்குற பரமகுடியில நல்ல பிரபலமான ஆள் அங்க. அவரு கூட சொன்னாரு, சரி நீங்க அது ஐயா வந்து படிக்கிறனா படிங்க, ஆனா இதுக்கும் நான் மருந்து குடுக்கறேன்னு சொல்லி இப்ப அந்த மருந்தை தான் சாப்பிட்டே இருக்கேன். சரி சரி சரி. அவரு கூட சொன்னாரு பிரஷர் எல்லாம் பார்த்தாரு, ஒண்ணும் பிரஷரே இல்லைங்க, ரிப்போர்ட் எடுத்து கூட அப்படியே வச்சுட்டாரு, ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவரே சொல்றாரு. எனக்கும் புரியுது என் உடம்புல ஒரு பிரச்சனை இல்லைன்னு புரியுது. இந்த தாட்டு வரும்போதுதான், இல்ல தாட்டு வரும்போது நீங்க உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடணுங்கிற முடிவுக்கு வந்துருங்க. அந்த பிரச்சனையோட சேர்த்து உங்களை ஏற்றுக்கிடணும்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லாம போயிடணும்னு நினைக்க வேண்டாம், பிரச்சனையோட சேர்த்து உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுற மாதிரி. இப்போ ஒரு முகாம் ஒரு இந்த நவம்பர்ல ஒரு மெடிடேஷன் கிளாஸ் வச்சிருக்காங்க. நம்ம இப்ப மேகசின் வருதா உங்களுக்கு? வருதுங்க, மேகசின்ல போட்டிருப்பாங்களா இந்த மாசம் வந்துட்டா? ஆமாங்க, இந்த மாசம் வந்துருக்கீங்க. அதுல பாருங்க மெடிடேஷன் கிளாஸ் போட்டிருப்பாங்க. சரிங்க சரிங்க. மெடிடேஷன் கிளாஸ் வந்து அந்த கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ற மாதிரி கூட வாங்க. சரிங்க, அட்டன் பண்றேன் கண்டிப்பா. தேதி என்ன போட்டிருக்கு? அது 16 மாசங்கன்னு தெரியலையா, 11 மாசத்துல அது கடைசி பக்கத்துல போட்டிருப்பாங்க, கடைசிக்கு முந்திரம் பக்கத்துல போட்டிருப்பாங்க. சரிங்க சரிங்க, பாக்குறோம். அது பாத்தீங்க தியான முகாம் சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த தியான முகாம் அது இன்னொருத்தர தான் நடத்துறாரு, பட் இருந்தாலும் நம்ம மெடிடேஷன் டெக்னிக் தான், நாங்க ஒரு காலத்துல பண்ணுன டெக்னிக் அது. இந்த மாதிரி உடல் நலத்துக்கெல்லாம் கொஞ்சம் உதவியா இருக்கும். சரிங்க சரிங்க.
நம்ம கான்செப்டோட சேர்ந்து அடிஷனல் சப்போர்ட் கொடுக்கும். அதாங்க வேற இதுல சொல்றாங்க எதுல போனா கூட ஐயா கான்செப்ட் தான் முதல் வந்துருது. இப்ப எங்க டாக்டரேட்டா போனாலும் இது போனாலும் என் மனசுல வந்து ஐயா அந்த கான்செப்ட் நீங்க பேசுனது அதே தான் ஓடிட்டே இருக்கு. சரி சரி அதெல்லாம் அதான் எவ்வளவோ நம்ம வந்து நம்ம அக வந்து இந்த மாதிரி சப்காஸ் மைண்ட் வந்து பல இந்த பயப்படுற மாதிரி எல்லாம் பயம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். ஐயா புரிதல் வந்து எவ்வளவு தடவை நம்ம உருவாக்கி கூட ஆனா அந்த சமயத்துல வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு ஒரு ஆதங்கம் வேலை செய்யறதுன்னு சொன்னா அது சரி பண்ணிட்டு வேலையை நம்ம சொல்லவே இல்லையே. நீங்க மனப்பூர்வமா ஏற்றுடுங்கன்னு சொல்றோம். நீங்க மனப்பூர்வமா ஏற்றுட்டீங்கன்னு அது எப்படி இருக்கும்? அதுதான் போயிருமோ? அதோட சயின்ஸே அதுதானே. ஏன்னா நம்ம சண்டை போடுறதுனாலதான் அது வாழ்ந்து உயிர் வாழுது. நம்ம சண்டை போடுறதுனாலதான் அது எனர்ஜியை எடுத்துக்கிடுது. நீங்க சண்டை விட்டுட்டீங்கன்னா அது எனர்ஜி இல்லாமலே தானே போயிடும். அது சயின்ஸ் தானே. அது சரிங்க நம்ம அந்த அந்த இதுல இப்ப நம்ம நெசவுல இருக்கும் போது வந்து அந்த இப்ப என்னங்க ஆகுது இந்த பெரிய இப்ப பிரச்சனை ஆனா அப்புறம் இப்ப ஒய்ஃபு ஏதாச்சும் எனக்கும் ஒய்ஃபுக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன சண்டை வந்தா கூட மனசுல ஒரு மாதிரியா ஒரு தேவையற்ற ஒரு பயம் அந்த மாதிரி எல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன இந்த மாதிரி எல்லாம் வருது போதானா இந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப அவர் ஹோமியோபதி கேட்டேன் அவர் இந்த மாதிரி வருதுன்னா ஏன் நீங்க இதுக்கு ஃபீல் பண்றீங்கன்னு அவர் அந்த மாதிரி கேட்கிறாரு. முடிஞ்சதுக்கு நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். வந்து முற்றுப்புள்ளிய அரைப்புள்ளியா மாத்திர கூடாது. சரிங்க சரிங்க.